ஏசாயா 52:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான தேவ பிள்ளைகளை, சமாதானத்தை கூறி, ஐயா சமாதானத்தை கூறி, சமாதானத்தை அறிவித்து, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை உங்களுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்களை, அல்லது உங்களுக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்த நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்செய்தியாய் உங்களுக்கு அறிவித்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. ஐயா நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல, நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன கிருபை, என்ன மேன்மை, என்ன மகத்துவம் இருக்கிறது என்பதை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், நற்செய்தியாளருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது, எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த சுவிசேஷகன், இந்த நற்செய்தியாளன் என்ன செய்கிறான் பாருங்க, சமாதானத்தை கூறி, ஜனங்களுக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை கூறி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறான் பாருங்க. அதோடு ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் தான் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்கள் தேவன் மாத்திரமே ராஜரீகம் பண்ண முடியும் இந்த உலகத்திலே. ஐயா அவர்தான் ராஜாதி ராஜா, உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறவர். அருமையான சகோதரியே, சகோதரனே, நீங்கள் எத்தனை பாடுகளில், கஷ்டங்கள், இக்கங்களில், பல்வேறு போராட்டங்களில் அகப்பட்டு, ஐயோ சூறாவளியில் அகப்பட்ட சிறு துரும்பை போல் நீங்கள் காணப்பட்டாலும் கூட, நீங்கள் ஒருவேளை முள்ளுகளுக்குள்ளே இருக்கும் சாரோனின் ரோஜா போல நெருஞ்சில்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் கூட, உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறவர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா உங்க கடன் உங்களை ராஜரீகம் பண்ண முடியாது. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், அல்லது உங்களுக்கு விரோதமாக பொறாமை, எரிச்சல், கோபம் கொண்டவர்கள் உங்களை ராஜரீகம் பண்ண முடியாது. உங்கள் தேவன் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஐயா இத்தனை பிரச்சனைகள், இத்தனை கடல் கொந்தளிப்பும் சூறாவளியும் வந்தாலும் சரி, எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று உரத்த சொல்லுங்கள். வேறு ஒருவரும் ராஜரீகம் பண்ண முடியாது. இவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அற்புதமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாக்களுடைய சுவாசம் இவர் கையிலே இருக்கிறது. நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுடைய சுவாசங்களையும் கையில் வைத்திருக்கிறவர் இந்த ராஜாதி ராஜா. ராஜாக்களின் நடைகள் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி எல்லாம் அதை திருப்புகிறார். எந்த ராஜனும் அவன் நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. எந்த ராஜாவும், எந்த மன்னனும், எந்த அதிபதியும் அவர்கள் நினைத்தது போல் நடக்க முடியாது. ராஜாக்களுடைய நடைகள் என் தேவனுடைய கரத்திலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக நிற்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதம், உங்களை துரத்துகிற, உங்களை அவமானப்படுத்த நினைக்கிற, உங்களை அழிக்க நினைக்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவர் உங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா அவர்களுடைய நடைகள் அவராலே ஆகிறதல்ல, உங்களை விரோதிக்க வருகிறவர்களுடைய, உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களுடைய பிரச்சனைகளுடைய நடைகள் அவர்களால் ஆகிறது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நடக்கிறவனுடைய நடைகள் அவனால் ஆகிறது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதை சியோனுக்கு சொல்லுகிற, ஐயா அதை உங்களை போன்ற ஆட்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன், நற்செய்தியாளனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. ஐயா அது எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று வேதம் வர்ணிக்கிறது. பாருங்க அவருடைய பாதங்களே அத்தனை அழகாயிருக்குமானால், அவன் கொண்டு வருகிற சுவிசேஷம் எத்தனை அழகாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, யாருக்கையா அழகாயிருக்கும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சமாதானம் வருகிறது,
ஐயா நற்காரியங்கள் உங்களுக்காக வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அது அப்படியே உங்களுக்கு நின்று பலிக்கும் என்று சங்கீதம் 97 நாம் தியானிக்கும் பொழுது பாருங்கள், 1 வசனத்தில் இப்படியாக சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மறந்து விடாதீர்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களை, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பூரிப்பாகுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். திரளான தீவுகள் போன்று, ஐயோ ஒதுக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட தனிமையாய் விடப்பட்டவர்கள் போன்று வாழுகின்ற உங்கள் குடும்பங்கள் மகிழ கடவது. ஐயா நியாயமும் நீதியும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நியாயத்தையும் நீதியையும் கடைபிடிக்கிற உங்கள் இருதயங்களே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஐயா நியாயத்தையும் நீதியையும் கடைபிடிக்கிற உங்கள் இருதயமே, நீங்களே அவர் வாசம் செய்கிற ஆலயம், அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீங்கள் ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அத்தனையும் மொத்தமாய் ஓடிப்போகும், மாறிப்போகும். எப்பொழுது நீங்கள் கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார் என்று உறுதியாய் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது அக்னி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஐயா சர்வ பூமியின் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. பாருங்க அக்னி அவருக்கு முன்பாக செல்லும். ஐயா உங்களோடு இருக்கிற, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அவருக்கு முன்பாக அக்னி கடந்து செல்லும். அது என்ன செய்யும்? சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை, அவருடைய சத்துருக்கள் எவருடைய சத்துருக்கள்? நம்முடைய சத்துருக்கள் தான் அவருடைய சத்துருக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சத்துருக்களே அவருடைய சத்துருக்கள். அவருக்கு நீ யாரையா சத்துரு இருக்க முடியும்? உங்களை விரோதிக்கிறவர்கள் அவரை விரோதிக்கிறார்கள், உங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். அதாவது அக்னி உங்களோடு இருக்கிறவருக்கு முன்பாக அக்னி சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கும், சுட்டரிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் போன்று மலைகளைப் போன்று எழும்பி நிற்கிறவர்கள் கூட, நிற்கிற காரியங்கள் கூட, ஒருவேளை பிரச்சனைகள், குழப்பங்கள், கடன்கள், தொல்லைகள் கூட மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா சர்வ பூமியின் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே எல்லாம் உருகி போயிற்று. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் யார் உங்களோடு இருக்கிறவர்? ஐயா என்னோடு இருக்கிறவர் யார்? சர்வ பூமியினுடைய ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தினாலே எல்லாம் உருகி போகும். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, வானங்களை பாருங்கள். ஐயா எத்தனையோ பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் பார்ப்பதை காட்டிலும் வானத்தை, வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருங்கள், அது அவருடைய நீதியை வெளிப்படுத்தும். எத்தனை பெரிய ஆண்டவர், எத்தனை சர்வ வல்லமை உள்ள சர்வ பூமியின் ஆண்டவர் உங்கள் தகப்பனாய், உங்கள் மனாளனாய், உங்கள் நண்பனாய் கூட இருக்கிறார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள். எங்கையா காண்பார்கள்? உங்க மேல. என் சகோதரியே, என் சகோதரனே, நீங்கள் ஒரு நாளிலே உயர உயர பறக்கும் பொழுது, வாழ்ந்து சிறந்திருக்கும் பொழுது, மகிமைக்கு மேல் மகிமை அடையும் பொழுது, அவருடைய மகிமையே உங்கள் மேல் காணப்படும் பொழுது, சகல ஜனங்களும், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், எதிர்த்தவர்கள், உங்களை கேலி பேசியவர்கள், உங்களை வெட்கத்திற்கு உள்ளாக்கினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் எல்லோரும் அவருடைய அந்த சர்வ பூமியின் ஆண்டவருடைய மகிமையை உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் மீது காண்பார்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஐயா கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார், துன்மார்க்கர்களின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார்.
இன்னும் பாருங்கள், அற்புதமான வசனம், நீதிமானுக்காக அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஐயா, மறந்து போகாதிருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் வெற்றியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது, அறுவடை செய்யுங்கள். எப்படி சார் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் அறுவடை செய்ய முடியும்? விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இதை செய்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். தீமை செய்வதை விட்டுவிடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இப்பொழுதும் தேவ சமூகத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே, ஐயா, சமாதானத்தை இவர்களுக்கு நீரே அறிவிக்கிறீர். என்னுடைய சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று உம்முடைய சமாதானத்தை இவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீரே ஆளுகை செய்வீராக, ராஜரீகம் செய்வீராக. இவர்கள் கேட்டுக்கொண்ட நல்ல வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி கர்த்தர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமேன், ஆமேன்.